गुड मॉर्निंग स्टूडेंट्स இந்த வாரம் நாம பார்க்க போறது துணைப்பாடம் துணைப்பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒலி பிறந்தது அப்படினும் பொழுது பொதுவாவே நம்ம ஒரு பாடமோ ஒரு துணைப்பாடமோ சொல்லும் பொழுது பலதரப்பட்ட விஷயங்களை நாம பேசுவோம் ஆனா இப்போ நான் இங்க ஒரே ஒருத்தர பத்தி மட்டும் தான் நான் பேச போறேன் அப்படி நாம ஒருத்தர பத்தி பேசும் பொழுது யாரை பத்தி நான் சொல்ல போறேன்ன்றது உங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு தெரியதா சரி நான் சொல்ற விஷயங்களை வச்சு கெஸ் பண்ணுங்க பாப்போம் சரிங்களா ஒலி பிறந்தது அப்படினும் பொழுது ஒரு சின்ன ஒரு இதுதான் உங்களுக்கு இப்போ கடந்த வாரம் போன சென்ற வாரத்துல பார்த்தோம்னா நம்ம ஆயுத பூஜை விஜயதசமி ஒரு சில தொடர்ந்து பண்டிகைகள் எல்லாம் நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் அந்த பண்டிகைகளை கொண்டாடும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்போ ஒரு இந்த லாக் டவுன் பீரியட்ல இந்த மாதிரி பண்டிகைகள் வரும் பொழுது ஒரு சின்ன சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அதுவும் ஒரு வகையான ஒலி ஒலி அப்படின்றது இந்த மாதிரியான இருட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கொடுக்க கூடியதான் ஒலியா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒருவருடைய வாழ்க்கைய நாம முன்னேற்றத்ததும் ஒலி என்பதுதான் அதே மாதிரி நாம சொல்லக்கூடிய அறிவுரைகள் மற்றவர்கள் நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரைகள் நாம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் அடுத்து நல்ல விஷயங்கள் நல்ல பாதைகளை காட்டுவது இது எல்லாமே ஒலி என்பதுதான் சரி அப்படி இருக்கும்போது மாணவ செல்வங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து கூறி மாணவர்களுக்காகவே இருந்தவர் ஒருத்தர பத்தி தான் நாம இந்த துணைப்பாடம் முழுவதுமே நாம பார்க்க போறோம் அப்ப யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மாணவர்களுக்காகவே இருந்தவர் கடைசி வரைக்கும் மாணவர்கள் கிட்ட பேசிட்டு கொண்டுட்டு இருந்தவர் அடுத்து நம்ம பார்த்தோம்னா மாணவ செல்வங்களுக்காக நிறைய விஷயங்களை கொடுத்தவர் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் நான் யாரை பத்தி பேசுறேன்றது சொல்லுங்க பார்க்கலாம் யாரை பத்தி நான் பேசுறேன் கரெக்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பத்தி தான் நம்ம இந்த பாடம் முழுவதும் நம்ம படிக்க போறோம் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் இது ஒரு நேர்காணல் ஒரு இன்டர்வியூ और इंटरव्यूव पे नाम वो पेटी एड़पोलिया विषय पिड़ी एन पतला व्रम्बरी अगर पी पाठ पगति मुझे नाम पाकपोद वनमान विषय और कुंद अब्दुल कलाम या केल केपा अद्क बदलपा अंतर पाठ मु पाकपो विषय येमार அப்படின்றத பத்தி அதாவது குழந்தைகளுக்கு எந்தெந்த விஷயத்தை பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் சொல்லியிருக்காரு எந்த திருக்குறள் அவருக்கு மிகவும் பிடித்தமான திருக்குறள் அப்படிங்கற விஷயத்தை எல்லாமே இந்த பாடப்பகுதி முழுவதுமே நாம பார்க்க போறோம் வாங்க குழந்தைகளா பாடத்துக்குள்ள போகலாம் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்க போறது அப்துல் கலாம் ஐயாவை பத்தின பாடங்களை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் துணை பாடம் நாம சொல்லிட்டோம் அப்துல் கலாம் அப்படி நம்ம சொல்லும் பொழுது அவருடைய இயற்பெயர் ஆவுல் பகீர் ஜைனாலுதீன் அப்துல் கலாம் ஆவுல் பகீர் ஜைனுலாபுதீன் அப்துல் கலாம் ஏ பி ஜே அப்படி என்பது ஜைனுலாபுதீன் அப்படி என்பது அவருடைய தந்தையார் பெயர் அப்துல் கலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தில் ஐந்தாவது மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே குடும்பம் வந்து கொஞ்சம் கஷ்டத்துல இருந்தது இவர் வந்து சிறு வயதில சைக்கிள்ல பேப்பர்லாம் வீடு வீடா போய் பேப்பர் போட்டுட்டு இருந்திருக்கார் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் ஒரு சில பெரியவங்க எல்லாம் ஒரு சில வார்த்தைகள் சொல்லிருப்பாங்க கோட்ஸ் மாதிரி சொல்லிருப்பாங்க சிந்தனை வரிகள் அப்படிங்கற மாதிரி வாழ்க்கையினுடைய கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவங்களை விட அந்த வாழ்க்கையினுடைய கஷ்டத்திலேயே வளர்ந்தவங்களுக்கு தான் வாழ்க்கையினுடைய அருமை தெரியும் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு வெறி இருக்கும் அப்படின்றது அதுபோலதான் நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா சிறு வயதிலேயே கஷ்டங்களோட வளர்ந்தவர் தான் அதுக்கு அப்புறம் தான் மேலும் மேலும் அவர் படிப்படியாக முன்னேறி வந்தார் அவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 1931ஆம் ஆண்டு பிறந்தார் அப்போ அவர் இறந்தது வந்து இப்போ நாம இப்போ இருந்துட்டு இருக்க இந்த பீரியட்ல தான் 27/7/2015 அதாவது ஜூலை மாதம் 27ஆம் தேதி 2015ஆம் ஆண்டு தான் அவர் இறந்தார் வேற என்ன அப்படினு பார்த்தோம்னா இவர் திருச்சியில் தன்னுடைய இளங்கலை படிப்பும் சென்னையில் MIT அப்படினு இருக்க புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் கல்வி நிறுவனம் அதுல வந்துட்டு தன்னுடைய முதுகலை பட்டத்தையும் இவர் முடித்தவர் இவர் 11வது குடியரசு தலைவராக பணியாற்றியவர் அதாவது 2002ல இருந்து 2007 இந்த இடைக்காலத்துல தான் இவர் குடியரசு தலைவராக நமக்கு பணியாற்றி இருந்தார் இவருடைய சிறப்பு பெயர்னும் பொழுது நான் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் நம்ம அப்துல் கலாம் ஐயான்னும் பொழுது நமக்கு
ஏவுகணை நாயகன் அப்படின்னா நமக்கு தெரியும், ஏவுகணை மனிதர் அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த அப்துல் கலாம் இந்த இவருடைய வாழ்க்கை வரலாறும் அடுத்தது நம்ம பார்க்க போனோம்னா இனி வரக்கூடிய வீடியோங்களில் வாழ்க்கை வரலாறு, அவர் என்ன சொன்ன கருத்துக்கள், அவருக்கு பிடித்தது எது, அவர் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் மன மகிழ்ச்சி அடைந்தாரு, அதை பத்தி தான் நாம இப்போ இதில் பார்க்க போறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒளி பிறந்தது. இது மாண்புமிகு மேனா மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்களை பற்றிய ஒரு பாடத்தொகுப்பு, அதாவது துணைப்பாடம் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பாடத்தினுடையது ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் ஐயாவுடன் ஒரு நேர்காணல், ஒரு இன்டர்வியூ மாதிரி. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மாணவர்கள் அனைவரும் தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு கொண்டே வருகின்றனர். அங்கு தொழில்நுட்ப கண்காட்சி அரங்குகளில் ஒரு அரங்காக கலாம் அரங்கு என்ற ஒரு பெயர் பலகையை பார்த்தவுடன் மாணவர்கள் அனைவரும் மிகவும் ஆர்வத்துடன் அரங்கினுள் நுழைகிறார்கள். அங்கு அப்துல் கலாம் ஐயாவினுடைய புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு வரும்பொழுது அங்கு ஒரு பெரிய திரை ஒன்று இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த நேரத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அரங்க பொறுப்பாளர் ஒருவர், மாணவர்களே இங்கு வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்ட உடனே மாணவர்கள் எல்லாம் அங்கு செல்கிறார்கள். அப்துல் கலாம் ஐயாவை நீங்கள் காண வேண்டுமா அப்படின்ன உடனே குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், கலாம் ஐயாவை காண்பதா எப்படி அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஒருத்தர் ஒருத்தரும் ஆர்வத்தோடு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த பொறுப்பாளர் சொல்கிறார், பொறுங்கள், கலாம் அவர்கள் இதோ வருகிறார். திரையில் கலாம் அவர்கள் தோன்றுகிறார். கலாம் ஐயா எங்கள் வினாக்களுக்கு நாங்கள் க்வெஸ்சன் கேட்டால் அவர் ஆன்சர் பண்ணுவாரா அப்படின்னு கேட்குறாங்க. பொறுப்பாளர் நிச்சயம் பதில் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குழந்தைங்க ஒருத்தர் ஒருத்தர், நான் கேட்குறேன் முதல்ல, நான் கேட்குறேன் நான் கேட்குறேன், எது கேட்டாலும் பதில் சொல்வாரா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே ஒரே சத்தமாக இருக்குது. அப்போது பொறுப்பாளர் சொல்கிறாரு, பொறுங்கள், உங்கள் வினாக்களை ஒவ்வொருவராக திரையை நோக்கி சத்தமாக கேளுங்கள், ஐயா பதில் தருவார் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் ஒரு குழந்தை அருண்மொழி அப்படின்ற ஒரு குழந்தை முதல் கேள்வியை நான் கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த திரையை நோக்கி மிக வேகமாகவும் சத்தமாகவும் கேட்குறாங்க. ஐயா அறிவில் மீது உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வு எது ஐயா? ஐயாவுக்கு வந்துட்டு நம்ம சொல்லும்பொழுதே நம்ம சொல்லுவோம் ஏவுகணை நாயகன் அப்படின் தான் அவருக்கு ஒரு பெயர். அப்போது அந்த ஏவுகணை அது அறிவியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போது அந்த அறிவியலில் உங்களுக்கு எப்படி ஐயா ஆர்வம் ஏற்படுது அப்படின்னு அந்த அருண்மொழி அப்படின்றவங்க கேட்கும்போது ஐயா சொல்கிறாரு, நான் 10 வயது சிறுவனாக இருந்தபொழுது என் அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினார். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது. அதுவே என் அறிவியல் ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, ஐயா உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், தமிழில் எனக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறளாகும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் அவருடைய என்னுடைய திருக்குறளாகப்பட்டது என் வாழ்வுக்கு வலு சேர்த்தது. அதுபோல் லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பலத்தந்த ஒளி என்னும் நூலையும் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதை படித்த பொழுது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படியா குழந்தைகள் ஒரு ஒரு கேள்வியாக கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்பொழுது இவர் ஒன்று ஒரு ஒரு விதமாக பதில் சொல்லிட்டே வராரு. ஒரு சில நேரத்தில் ஒரு சில இடங்களில் பார்த்தோம்னா இவருடைய இந்த கோட்ஸ் பாருங்களேன், எல்லா பறவைகளும் மழை காலங்களில் கூடுகளில் அடையும், ஆனால் கழுகு மழையை தவிர்க்க மேகத்துக்கு மேலாக பறக்கும், நீ கழுகாக இரு அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்மளுடைய முயற்சிகளும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்மளுடைய தன்னம்பிக்கையும் இருக்கணும் அப்படின்றத இவர் சொல்ல வரார். அடுத்து ஒரு மாணவன், ஐயா நீங்கள் பெரிதும் மகிழ்ந்த நிகழ்வு ஏவுகணை சோதனைதான் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதற்கு அப்துல் கலாம் ஐயாவினுடைய பதில், இல்லை, போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டேன். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இழையை கொண்டு 3 கிலோ எடை செயற்கை கால்களை பொருத்தி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கார்பன் இழையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்ச்சிதான் எனக்கு பெரிய மகிழ்வு அளித்தது அப்படின்னு சொல்கிறார்.
மூன்று கிலோ எடை இருக்கக்கூடிய அந்த செயற்கை கால்களை நம்ம நிறைய அந்த இதிலெல்லாம் பார்த்துருப்போம். அந்த போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்கும், அதை எடுத்துன்னு தூக்கிக்கின்னு அந்த குழந்தைங்க நடக்கும்போது அதுவே இன்னும் கொஞ்சம் பாரமாக இருக்கும். அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு 300 கிராம் எடை உள்ள அந்த செயற்கை கால்கள் உருவாக்கி அதை வந்து அந்த குழந்தைங்க அணிஞ்சு நடக்கும்பொழுது இருக்கக்கூடிய ஒரு மகிழ்வு மிக பெரியதாக இருந்தது, எனக்கு ஒரு பெரு மகிழ்வை ஏற்படுத்தியது அப்படின்னு ஐயா சொல்கிறார். அடுத்து ஒரு மாணவன் கேட்குறாங்க, ஐயா சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை கருதுகிறீர்கள் அப்படின்னும்பொழுது ஐயா ஒரு சில பதில்களை சொல்கிறாரு. 1, உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்துள்ளோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி பெற்றுள்ளோம். எவ்வகையான செயற்கை கோளையும் ஏவும் திறன் நம்மிடம் உள்ளது. அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில் உள்ளோம். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன. பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம். இவற்றையெல்லாம் நான் இந்தியாவின் வெற்றிகளாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கிறோம், ஆனால் மனிதர்கள் பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவற்றுக்கான மருந்து எதுவுமே இல்லையே, அவற்றை கண்டுபிடிக்க எந்த மாதிரியான ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஐயா அப்படின்னு மாணவர்கள் கேள்வியை கேட்டுட்ருக்காங்க. மனிதர்கள் இன்று பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவத்துறை இன்று அவர் ஏற்கனவே மேலே ஒரு 5 பாயிண்ட் சொன்னதில் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன அப்படின்னும் பொழுது அதில் தான் அதனால தான் ஒரு குழந்தை கேள்வி கேட்குறாங்க. ஒரு மாணவர்கள், உங்களை மாதிரி புத்திசாலியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்குறாங்க. இப்படி இருக்கலாம், மருத்துவத்துறையில் நம்ம முன்னேறி இருக்கும் பொழுது ஒரு சில நோய்களுக்கு இன்னும் வந்துட்டு மருந்துகள் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு கேட்கும்பொழுது ஐயா சொல்கிறாரு, கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அவை வெற்றி பெறும்பொழுது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனி வரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்கிறாரு. எய்ட்ஸ் அப்படின்ற ஒரு நோய்க்கு இதுவரைக்கும் மருந்து கிடையாது, அது ஒரு உயிர்கொல்லி நோய். அப்போது இந்த மாதிரியான நோய்களும் இதைவிட இன்னும் கொடிய நோய்களுக்கும் மருந்துகள் கண்டறியப்படலாம் அப்படின்னு சொல்கிறார். சரி, அடுத்து ஒரு குழந்தை கேட்குறாங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு நமது இந்தியா எப்படி இருக்கும் என நினைக்கிறீர்கள் ஐயா அப்படின்னும்பொழுது ஒரு 3 சிறப்புகளை அவர் சொல்கிறார். இந்த சிறப்புகளை நான் நம்புகிறேன், 100 வருஷம் கழித்து நம்மளுடைய இந்தியா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 1, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே குழந்தைங்க, அதில் ஒரு குழந்தை கேட்குறாங்க, என்னது செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி, எங்கேயெல்லாம் எப்பொழுது எங்களையெல்லாம் எப்பொழுது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் கேட்குறாங்க அந்த குழந்தை. செவ்வாய்க்கோளில் மனிதன் வாழ முடியுமா? சரி ஐயா, எங்களையெல்லாம் எப்பொழுது நிலவிற்கு அழைத்து செல்வீர்கள் அப்படின்னு அதுக்கு ஐயா கொடுக்கக்கூடிய பதில், 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனே குழந்தைங்க, நிலவிற்கு செல்லலாம் என்றால் சூரியனுக்கு கூட செல்ல முடியுமா ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. சூரியன் என்பது ஒரு கோள் இல்லைங்களா? சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வெப்பத்தை தாங்கும் அளவிற்கு இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நமக்கு அந்த கவசங்கள் இல்லை. சூரியன் கிட்ட இருக்கக்கூடிய புதன் அப்படின்ற கோளில் வந்து நம்மால் வசிக்க முடியாது, ஏன்னா அங்கே அதிகப்படியான வெப்பம் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் அங்கே வசிக்க முடியாது அப்படின்றது இருக்குது. அதனால் சூரியன் அதனுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு கவசங்கள் இப்பொழுது தற்சமயத்துக்கு இல்லை. அந்த அவர் இந்த புக்கு எடிட் அந்த வந்திருக்கும் இல்லைங்களா, அந்த இதில் சொல்கிறாரு, வருங்காலத்தில் இனி வரக்கூடிய காலங்களில்
அதிகபட்ச வெப்பத்தை தாங்கும் கருவிகள் கண்டறியப்படலாம். அப்பொழுது மனிதன் சூரியனையும் கூட சென்றடையலாம் அப்படின்னு சொல்றார். அடுத்த கேள்வி, ஐயா உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு குழந்தை கேட்குறாங்க. அதற்கு ஐயா சொன்ன பதில், குழந்தைகளாகிய நீங்கள்தான் இந்த உலகின் முதல் விஞ்ஞானிகள். அறிவியலின் அடிப்படை கேள்வி கேட்கிற மனப்பான்மைதான். அறிவியல் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்வது எல்லாம் இந்த கேள்வி கேட்கும் திறனால்தான். குழந்தைகளின் கேள்விக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான். எனவே குழந்தைகளாகிய நீங்கள்தான் இந்த உலகின் முதல் விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்கிறார் அவர். கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் குழந்தைங்களுக்கு இருக்கும். குழந்தைகள் வந்து கேள்வி கேட்டு கேட்டு, குழந்தைகளுடைய கேள்வியை நம்ம பார்க்கும்பொழுது, ஒரு சிறு குழந்தைகளாக இருக்கட்டும் வளர்ந்த குழந்தைங்க, அவங்க கேள்வி கேட்கும்போது நமக்கு அந்த பதில்கள் வந்துட்டு ஒரு விதத்தில் பெரியவங்களாக இருக்க பட்சத்தில் வந்து அந்த ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். ஆனால் அந்த கேள்வியில் எவ்வளோ ஒரு உண்மை இருக்குன்னு பாருங்களேன். அந்த பதில் சொல்லும்பொழுது தான், ஓ நம்ம இந்தளவுக்கு சொல்லியிருக்கோமா அப்படின்னு பெரியவங்களுக்கு கூட தோணும். அந்த மாதிரி எந்த இடத்துல ஏன் என்ற கேள்வி அப்படின்னு நமக்கு கேட்கணும். கேட்டோம்னா தான் அந்த கேள்விக்கான பதில் வரும்பொழுது தான் நம்மளுடைய எந்த ஒரு விஷயத்துக்கும் தெளிவு ஏற்படும். ஏன் என்ற கேள்வி கேட்காம இந்த உலகத்தில் யாருமே வாழ முடியாது இல்லைங்களா. அப்போது இந்த குழந்தைகளும் பாருங்களேன், அப்துல் கலாம் ஐயா கிட்ட எவ்வளோ கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு கடைசியில் அந்த குழந்தைங்க கேட்ட கேள்வியை பாருங்கள், முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம், அதற்கு ஐயா கொடுத்த பதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான பதில். குழந்தைகளாகிய நீங்கள்தான் இன்றைய மாணவர்கள்தான் நாளைய வருங்கால இந்தியாவின் தூண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், நாங்கள் தான் முதல் விஞ்ஞானிகளா, அப்படியென்றால் வளரும் இந்தியாவிற்கான எங்கள் பங்கு என்னவாக இருக்க வேண்டும் ஐயா, நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும், குழந்தைகளாகிய நாங்கள் தான் எதிர்காலம் அப்படின்னா அப்போ நாங்கள் என்ன செய்யணும் இந்தியாவுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது ஐயா கொடுக்கக்கூடிய பதில், மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிகோளை மனதில் கொள்ளுங்கள். எந்த துறையாக இருக்கட்டும், இந்த துறை அவரவர்களுக்கு எந்த துறை பிடிக்குதோ அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. குழந்தைகளை இன்றைக்கி நீங்கள் 6ஆம் வகுப்பில் இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் படிச்சுட்டு முடித்து வெளியே போகும்பொழுது எதை படிக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த விஷயத்தை படிங்க. ஆனால் அதில் எது உயர்ந்த குறிகோளாக இருக்குமோ அதை நாம் மனதில் வச்சுக்கணும். ஐயாவினுடைய ஒரு தாட்டு நமக்கு தெரியும், தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது தான் கனவு. எந்த ஒரு கனவை நாம் நினைக்கிறோமோ, எந்த விஷயத்தை நாம் நினைக்கிறோமோ அதுவாகத்தான் நாம் ஆவோம். அப்படி அந்த குறிகோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும். ஒவ்வொரு மாணவனும் அடையக்கூடிய வெற்றி, ஒவ்வொரு துறையிலும் அடையக்கூடிய வெற்றியாகப்பட்டது இந்தியாவினுடைய முன்னேற்றத்தை மேலும் மேலும் எடுத்துக்கொண்டே போகும். இந்தியாவினுடைய மாணவர்களுடைய வெற்றி இந்தியாவினுடைய வெற்றி அப்படின்னு சொல்கிறார். வெற்றியை அடையும் வழி எது ஐயா? ஒரு இடத்துல பேசியிருப்பார் ஐயா, நமக்கு வந்துட்டு மாணவர்கள்கிட்ட சொல்லியிருப்பார், குழந்தைகளே நம்ம வந்துட்டு நல்ல ஒரு வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு 3 விஷயங்கள். 1, உண்மையை பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது, அந்த துன்பத்திற்கே துன்பம் தர வேண்டும் அப்படின்னு ஒரு நிகழ்வில் சொல்லியிருப்பார். வியர்வை அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். உண்மை, நேர்மை, உழைப்பு, வியர்வை, 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 எந்த நேரமும் நம்மளுடைய உழைப்பாகப்பட்டது இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரையிலிருந்து ஐயா மறைந்து சொல்ற டைம் முடிஞ்சிடுச்சு. உடனே அந்த அரங்க பொறுப்பாளர் சொல்கிறாரு, மாணவர்களே ஐயாவிடமிருந்து உங்கள் எல்லா கேள்விக்கும் விடை கிடைத்ததல்லவா, மகிழ்ச்சி தானே அப்படின்னோடனே மாணவர்கள் எல்லாரும் மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு அந்த அரங்கை விட்டு வெளியே வராங்க. மாணவ செல்வங்களே, இங்கு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கும் இந்த புத்தகத்தை கவனியுங்கள். டாக்டர் ஆ ப ஜே அப்துல் கலாம் ஐயா எழுதிய திருப்பு முனைகள், சவால்களின் ஊடே ஒரு பயணம், அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு நூலினுடைய 2ஆம் பாகம். இது முதல் பாகமும் இருக்குது. இந்த நூலில் நம்ம பார்த்தோம்னா ஐயாவினுடைய வாழ்க்கை வரலாறாகப்பட்டது நல்ல தெல்ல தெளிவாக. அவர் சிறு வயதில் எப்படிலாம் இருந்தார், எங்கே பிறந்தார், எங்கே இருந்தார், எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றதெல்லாம். மாணவ செல்வங்களே, குழந்தைகளாகிய நீங்கள் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் பொழுது இந்த
அக்னி சிறகுகள் அப்படின்ற இந்த நூலை வாங்கி ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் படிச்சுடுங்க. படித்தோம்னா தான் ஐயா எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு, எந்த அளவுக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக வந்திருக்கார், அவர் முன்னேற்றத்தில் வந்திருக்காரு, இந்தியா நம்மளுடைய நாட்டுக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காருன்றது இந்த நூலில் அவர் சொல்லியிருப்பார். பாருங்க, நான் திருப்பு முனைகள் என்ற இந்த புத்தகத்தை எழுதும்போது எதற்காக எழுதுகிறேன் என்ற ஒரு சிந்தனை எனக்குள் எழுந்தது. இந்தியர்களின் எண்ணங்களையும் கவலைகளையும் விருப்பங்களையும் என் கதை எதிரொலிப்பதாக சிலர் சொல்லக்கூடும். நானும் அவர்களைப் போலவே வாழ்க்கை ஏணியின் கீழ்மட்ட படியிலிருந்துதான் ஏறத் துவங்கினேன். படிப்படியாக உயர்ந்து பொறுப்பான பதவிகளை பெற்றேன். கடைசியாக இந்தியாவின் ஜனாதிபதி என்ற பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டேன். கடந்த 10 ஆண்டுகளில் எனது வாழ்வில் நிறைய சம்பவங்கள் நடந்துவிட்டன. அவற்றையெல்லாம் மீண்டும் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. அவை நெஞ்சில் நிலைத்த அனுபவங்களாக இருக்கலாம் என்றும் சிலர் சொல்லக்கூடும். எப்படி இருந்த போதும் நான் இந்த திருப்பு முனைகள் எழுதுவதற்கான காரணம் சற்றே வேறுபட்டதாகும். அக்னி சிறகுகள் ஏற்படுத்திய அமோக ஆதரவை கவனித்த நான் இந்த புத்தகமும் அவ்வாறே மேலும் சிலருக்கு உதவ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்பொழுதுதான் என் முயற்சி பலன் பெற்றதாக அர்த்தம். இந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு தனி மனிதரையோ அல்லது ஒற்றை குடும்பத்தையோ மேம்படுத்தி இருந்தாலும் போதும், அதுவே எனக்கு நிறைவளிப்பதாக அமைந்துவிடும். எனவே இந்த புத்தகம் உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தன்னுடைய திருப்பு முனைகள் அப்படின்ற அக்னி சிறகுகள் 2ஆம் பாகம் புத்தகத்தில் ஒரு டாபிக் கொடுத்து எழுதியிருப்பார். ஒரு தலைப்பில் ஜனாதிபதி பதவிக்கு பின்னர் அப்படின்னு, அதில் ஒரு 4 வரி பகவத்கீதை இருக்கும். மலரை பாருங்கள், எவ்வளவு இயல்பாக அது சுதந்திரத்தையும் தேனையும் தருகிறது. தனது பணி முடிந்ததும் அமைதியாக வாடி உதிர்ந்து விடுகிறது. அப்படியாக நான் பதவி காலத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட்டிருந்தேன். முதல் வருடத்தில் இந்த அழகிய தேசத்தின் சகல பகுதிகளையும் பார்க்க விரும்பினேன். அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று அங்கே உள்ள மக்கள் வாழ்க்கை முறைகளை நேரடியாக அறிந்து கொள்ள தீர்மானித்தேன். அவர்களின் சூழ்நிலை பிரச்சனைகள், எந்த அளவிற்கு அவர்கள் மகிழ்வுடன் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதே அவருடைய குறிகோளாக இருந்தது. கேரளாவின் கடற்கரைக்கு அப்பால் உள்ள லட்சத்தீவுகள் என்ற தீவு பகுதிக்கு மட்டும் அவர் செல்லவில்லை என்பதில் அவருக்கு ஒரு சிறிய வருத்தம் உண்டு. மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் சென்றிருக்கிறார். ஒவ்வொரு பிராந்தியமும் தனக்கே உரித்தான சிறப்பம்சங்களை கொண்டிருந்தது. எளிமையும் சிநேக பாவமும் அடிநாதமாக இருந்து பாரம்பரிய இந்திய தன்மையை வெளிப்படுத்தின. என அவருடைய இந்த பயணத்தை மற்றவர்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தார்கள் என்பது ஒரு சுவையான விஷயம் ஆகும். அவருடைய பதவி காலத்தின் இறுதியில் 2 விஷயங்கள் அவருக்கு மன திருப்தி உண்டாயிற்று. மாணவர்கள் மத்தியில் ஒருவித ஏக்கமும் மனச்சோர்வும் காணப்படுவதை அவர் கண்டார். அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி மகிழ்ச்சி அளிக்க விரும்பினார். இந்தியா முன்னேறி கொண்டிருப்பதால் இளைஞர்கள் தங்களது எதிர்காலம் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்று அவர் மாணவர்களிடம் கூறினார். இந்தியா வளர்ச்சியடையும், அதனுடன் சேர்ந்து நீங்களும் வளர்ச்சி பெறுவீர்கள் என்றார். சமீப காலங்களில் வளர்ச்சி சதவீதம் அதிகரித்து வருகிறது. தனது பதவிகாலம் முடியும் போது இளைஞர்கள் மனநிலை மாறியிருந்தது. வளர்ச்சி பெற்ற இந்திய நாட்டில் வாழ அவர்கள் விரும்பினார்கள். அதற்காக உழைக்க நாமும் தயாராக இருக்கிறோம். தனது ஜனாதிபதி பொறுப்புகளுக்கு மத்தியில் இதற்கெல்லாம் எப்படி நேரம் ஒதுக்க முடிகிறது என்று மக்கள்கள் வியப்படைந்தார்கள். தான் ஜனாதிபதி பதவிக்கு வருவதற்கு முன்பும் எழுத்துப்பணி கற்பித்தல், தேசிய சர்வதேச பள்ளி மற்றும் பல்கலைக்கழக இளைஞர்களுக்கு உத்வேதம் அளித்தல் போன்ற பணிகளை செய்து வந்தார். மாநாடுகள் கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டார். இது போன்ற காரியங்களை தனது வழக்கமான ஒன்றாக்கி கொள்ள விரும்பினார். அப்துல் கலாம் ஐயாவை பற்றி மேலும் சில தகவல்கள். அவர் தன்னுடைய திருப்பு முனைகள் என்ற நூலில் எழுதப்பட்டுள்ள ஒரு சில வாக்கியங்கள். எனது வாழ்வில் ஏற்பட்ட 7 திருப்பு முனைகள்.
எனது வாழ்வின் முதல் திருப்பம் 1961 நிகழ்ந்தது. அப்பொழுது நான் விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பில் முதுநிலை விஞ்ஞான உதவியாளராக இருந்து வந்தது இன்றும் ஞாபகம் இருக்கிறது. நிலத்திலும் நீரிலும் அந்தரத்தில் மிதந்தபடி வேகமாக பயணிக்கும் மிதவை வாகனம் ஒன்றை தயாரிக்கும் பணியில் நான் தலைமை வடிவமைப்பாளராக பணிபுரிந்து வந்தேன். அந்த வாகனத்திற்கு நந்தி என்று பெயரிடப்பட்டிருந்தது. காரியம் வெற்றிகரமாக முடிந்து நாங்கள் அதை பலரிடம் இயக்கி காட்டிக் கொண்டிருந்தோம். அது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்துவிட்டது. விமான வடிவமைப்பு வளர்ச்சி அமைப்பின் இயக்குநராக இருந்த டாக்டர் கோபிநாத் மேதிரத்தா பார்வையாளர் ஒருவரை அழைத்து வந்தார். உயரமாக தாடி வைத்து கொண்டு அழகான தோற்றத்துடன் அந்த புதியவர் காணப்பட்டார். அவர் என்னிடம் இயந்திரம் குறித்து பல கேள்விகளை கேட்டார். அவரது சிந்தனை தெளிவு என்னை கவர்ந்துவிட்டது. இந்த இயந்திரத்தில் என்னை உட்கார வைத்து ஓட்டி காட்டுவீர்களா என்று வினாவினார். நாங்கள் 10 நிமிடம் அந்த மிதவை வாகனத்தில் பறந்தோம். நந்தி என்ற பெயருக்கு ஏற்றபடி அது தரையிலிருந்து சில சென்டிமீட்டர் உயரம் மேலே எழுந்து நின்று அழகான காற்றில் மிதந்து பறந்தது. அதை நான் ஓட்டியதைக் கண்ட அவர் வியப்படைந்தார். என்னை பற்றியும் சில கேள்விகளை கேட்டு தெரிந்து கொண்டார். வாகனத்தில் பயணம் செய்ததற்கு நன்றி என கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் வரை அவர்தான் டாடா அடிப்படை ஆய்வு நிறுவனத்தின் இயக்குனர் பேராசிரியர் MGK மேனன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு வாரம் கழித்து எனக்கு இந்திய விண்வெளி ஆய்வு குழுவிடம் இருந்து ஒரு கடிதம் வந்தது. ராக்கெட் இன்ஜினியர் பதவிக்கான நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள என்னை அழைத்து இருந்தார்கள். நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள நான் பம்பாய் சென்றேன். விண்வெளி ஆய்வு குழுவின் தலைவராக இருந்த பேராசிரியர் விக்ரம் சாராபாயும் பேராசிரியர் மேனனும் தேர்வுக்குழுவில் இருப்பதைக் கண்டு வியந்து போனேன். அவர்களிடம் அணுசக்தி கமிஷனின் துணைச் செயலாளராக இருந்த சாராபுவும் அமர்ந்திருந்தார். விக்ரம் சாராபாய் காட்டிய பரிவு மனதுக்கு இதமளிப்பதாக இருந்தது. என் அறிவாற்றலையும் திறமைகளையும் தோண்டி துருவி பார்க்க அவர் முயற்சி செய்யவில்லை. என்னிடம் பொதிந்துள்ள சாத்திய கூறுகளை ஆராயும் விதமாகவே கேள்விகள் அமைந்திருந்தன. அந்த சம்பவம் மாபெரும் கனவுகளுடன் இருந்த ஒரு பெருந்தகையாளர் என் கனவையும் தன்னுடன் சேர்த்து கொண்டு விட்டார் என்ற உண்மையை எனக்கு உணர்த்தியது. மறுநாள் மாலையில் நான் தேர்வில் வெற்றி பெற்று விட்டதாக தெரிவித்தார்கள். 1962 புதிதாக உருவாக்கப்பட்ட இஸ்ரோவில் என்னை ராக்கெட் இன்ஜினியராக நியமித்தார்கள். இந்த இடத்தில்தான் எனது வாழ்வில் ஒரு பெரிய நிகழ்வு நடந்தேறியது. பேராசிரியர் சதீஷ் தவான் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவுகணத்தை உருவாக்கும் திட்டத்தில் இயக்குநராக இருந்து அதை வழிநடத்தும்படி என்னிடம் கேட்டுக்கொண்டார். இப்படியாக அப்துல் கலாம் ஐயாவினுடைய வாழ்வில் பல திருப்பு முனைகள். இரண்டாவதாக அவருடைய வாழ்வில் 1982 இந்திய ஏவுகணை திட்டப்பணியில் நுழைந்த பொழுது ஏற்பட்டது. அதே மாதிரி அவருடைய வாழ்வின் மற்றொரு திருப்பு முனை 1999 இறுதியில் நிகழ்ந்தது. அப்பொழுது தான் இந்திய அரசின் தலைமை விஞ்ஞான ஆலோசகராக இருந்து வந்தேன் என்கிறார். இப்படியாக அவர் வாழ்வில் ஏற்பட்ட திருப்பு முனைகள் பல உண்டு. மாணவ செல்வங்களே, இதே மாதிரி நம்மளுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய திருப்பு முனைகளை நாம் வாழ்வின் வெற்றி முனைகளாக மாற்றிக்கொண்டு நாமும் வாழ்வில் வெற்றி பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.